Hi friends, welcome to Hema MJ creation. நீங்க இந்த சேனலை இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல வெஜ் பீட்சா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல்ல வெதுவெதுப்பான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈஸ்ட் வந்து நல்லா க்ரோத் ஆகும். சுகர் நல்லா மிக்ஸ் ஆனதும் 2 ஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணி 5 மினிட்ஸ்க்கு மூடி வச்சுருங்க. அப்போ தான் ஈஸ்ட் நல்லா பொங்கி வந்திருக்கும். ஈஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லாம் விற்பாங்க. அப்படி இல்லைனா ஆன்லைனில் பை பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பீஸா பேஸ் செய்கிறதுக்கான பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ண ஈஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்ததும் மேலே 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஈரமான காட்டன் கிளாத் எடுத்து மேலே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 2 ஹவர்ஸ் கழித்து மாவு டபுள் ஆகிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம பீஸா பேஸ் செய்யலாம். வெஜிடபிள் பீஸா செய்கிறதுக்கான டாப்பிங்ஸ் இப்போ ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து க்ரீன் கேப்சிகம், கேரட், பொட்டேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஃபுல்லாக பாயில் ஆகணும்னு அவசியம் இல்லை. 2 மினிட்ஸ் வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம பீஸா மேலே ஸ்டஃப் பண்ணும்போது திரும்பவும் பேக் பண்ணுவோம், அதனால் அது கரெக்ட் லெவலில் குக் ஆகிடும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இது கூட 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கிளாஸ் கழிச்சு பாருங்க, மாவு நல்லா உப்பி வந்திருக்கு. இது இன்னும் கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இதில் நான் 2 பீஸா செய்கிறதுனால 2 பிரிச்சுக்கிறேன். சீஸ் துருவி எடுத்துக்கோங்க. நான் வந்து பீஸாவை ஓவனில் தான் செய்ய போகிறேன், அதனால் ஒரு பேக்கிங் ட்ரேயில் ரவுண்ட் ஷேப்புக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் குக்கரில் எப்படி பீஸா செய்யுதுன்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் வீடியோட எண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்க்கு வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. பீஸா சாஸ் இல்லை டொமேட்டோ கெட்சப் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ டொமேட்டோ கெட்சப் ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே பீஸா சாஸ் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. லைட்டாக சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச வெஜிடபிள் ஸ்டஃபிங்கை இப்போ மேலே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ அதில் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம எந்த சீசனிங்கும் ஆட் பண்ணாததுனால மிச்சம் இருக்கிற சீஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓவனை 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. 200 செல்சியஸ்க்கு 20 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் குக்கரில் செய்யும் போது குக்கரை 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. 30 to 45 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பீஸா நல்லா குக் ஆகிடும். நம்ம ஓவனில் செஞ்ச பீஸா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் எம்மியாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.